வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, ஆங்கிள் கிரைண்டர் மிஷின் வந்து ரன் ஆகலை. சப கரண்ட் கொடுத்து மிஷின் ரன் பண்ணால் மிஷின் ரன் ஆகலை. ஸோ எந்த ரீசனுக்காக மிஷின் ரன் ஆகலை அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து ஒரு 10 கம்பெனி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பவர் டூல்ஸ் ரிப்பேரிங் வீடியோஸ், அதுக்கப்புறம் அன்பாக்சிங் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேலை பார்த்தா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிஷின் ஆன் பண்ணுறோம். மிஷின் ஆன் ஆகலை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மிஷின் வந்து ஆன் ஆகலை. சரி ஓகே, நம்ம வந்து இதில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் எந்த மிஷினாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து கார்பன் ரிமூவ் பண்ணிடணும். என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, கார்பன் வந்து ஆரம்பிச்சில் போய் டச் ஆகிட்டு இருக்கும். ஸோ வெளியே எடுக்கும்போது கார்பன் உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து வெளியே எடுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்பவுமே ஃபஸ்ட்டு கார்பன் ரிமூவ் பண்ணிடணும். இது வந்து 801 மாடலு. ஸோ கார்பன் ரிமூவ் பண்ணியாச்சு. கார்பன் இந்த இடத்துல ஒரு சின்ன கம்பி மாதிரி இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் கூட மிஷின் ஆன் ஆகாமல் இருக்கலாம். ஸோ நம்ம அடுத்த பக்கம் கார்பன் ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்பன் கேப் ரிமூவ் பண்ணி கார்பன் ரிமூவ் பண்ணுறோம். பின்னாடி உங்களுக்கு என்னென்ன இடத்துல ப்ராப்ளமாக வரும்னு சொல்கிறதுக்காக இந்த கேசியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். சாரி, கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து மிஷின் நீங்கள் போட்டு மிஷின் ஆன் ஆகலை அப்படின்னாச்சுன்னா என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒயர் கம்ப்ளைண்ட். ஸோ நீங்கள் ஒயரை போட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எப்போவுமே ஃபீல்டு வந்து ஃபீல்டிலேருந்து வர்ற ஒரு லைன் கூட வெளியிலேருந்து வர்ற ரெண்டு லைனுமே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் இது வந்து ஃபீல்டிலேருந்து வர்ற லைனு, இது ஒயர்லேருந்து ஒரு வர்ற லைனு, இதை வந்து நம்ம டைரெக்டாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று வந்து ஒயர்லேருந்து வர்றது, ஃபீல்டிலேருந்து வர்றது சுவிட்சில் கொடுத்து இப்படி கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இதே நீங்கள் எடுத்துகிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஓடும், சுவிட்ச் இல்லாமல் மிஷின் ஓடும். ஸோ இதுதான் டைரெக்ட் கனெக்ஷன். சில மிஷினில் பார்த்திங்க அப்படின்னா சுவிட்ச் கம்ப்ளைண்ட்டு, பட் மிஷின் ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டேரெக்டில் கொடுத்து ஓடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடக்கூடாது. ஸோ இதுதான் அந்த சர்க்கியூட் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் வந்து ஒயரில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒயர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். நம்மகிட்ட சீரியல் இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ரெண்டு ஒயருமே எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா சீரியல் லைன் இருக்கிறதுனால நமக்கு வந்து லைட் எரியும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். செகண்ட் கம்ப்ளைண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஸோ சுவிட்ச் வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது வந்து எப்படின்னா, இப்போ வெளியேருந்து வர்ற ஒரு ஒயர் ப்ளஸ்ஸு ஃபீல்டிலேருந்து வர்ற ஒரு ஒயர், இந்த ரெண்டுமே சுவிட்சில் கொடுத்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு லைன் தான் இங்கே ஆன் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணும்போதும் உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகி கரண்ட்டை பாஸ் பண்ணுவோம், அந்த சுவிட்சோட வேலை. ஸோ இதை நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு ரெண்டுமே டைரெக்டாக கொடுத்து மிஷின் ரன் ஆகிச்சு அப்படின்னீங்கன்னா சுவிட்ச் தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட். ஸோ இது ரெண்டாவது கம்ப்ளைண்ட். மூணாவது கம்ப்ளைண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன். ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டு. சரி, நம்ம மூணாவது வச்சுருக்கோம். மூணாவது கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன். ஸோ ஒன்று கார்பன் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும், இல்லை கார்பன் தேஞ்சிருச்சா கரெக்டாக சீட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் புது கார்பன் போட்டு எல்லா கனெக்ஷனுமே கரெக்டாக இருக்குது, ஒயர் கனெக்ஷன் கரெக்டாக இருக்குது, சுவிட்ச் கனெக்ஷன் கரெக்டாக இருக்குது, கார்பன் புதுசு போட்டிங்க ஆன் பண்ணுறீங்க மிஷின் ரன் ஆகலை அப்படின்னா மூணு அதாவது மூணு ப்ராப்ளமில் அரெஸ்ட் ஆகலை. ஸோ நாலாவது ப்ராப்ளம். நாலாவது ப்ராப்ளம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு செக் பண்ணுறது தான். உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், மல்டிமீட்டரில் ஒரு வால்யூம் சவுண்டு பட்டன் இருக்கும், அந்த பட்டனில் வச்சுக்கிட்டு ஃபீல்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபீல்டு எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபீல்டுலேருந்து வர்ற லைனு. ஸோ ஒரு ஃபீல்டுலேருந்து வர்ற லைனு அதே சர்க்கியூட்டில் இருக்கிற இன்னொரு கார்பன் ஹோல்டருக்கு போகணும்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்படி நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் ஆகலை. ஸோ இதுக்காக ஃபீல்டு வீக்கு, நான் மல்டிமீட்டர் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு இருக்கும், அதில் வந்து எந்த வேலையுமே சேஞ்ச் ஆகாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வேலையும் சேஞ்ச் ஆகலை. ஸோ அதுக்காக ஃபீல்டு வீக்குன்னு நினைக்கணும்னா இந்த கனெக்ஷன் இல்லைனா அடுத்த கனெக்ஷனில் வச்சு பார்க்கணும். இதே இதில் ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபீல்டு தானே கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஃபீல்டில் இருந்த ஒரு ஒயரு, பட் கார்பன் ஹோல்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும், 02. ஸோ அப்போ ஒரே சர்க்கியூட்டில் இருக்கிற ஃபீல்டில் உள்ள ரெண்டு லைன் இது தான், ஒன்று சுவிட்சில் இருக்குது, இன்னொன்று இந்த சைடு கார்பன் ஹோல்டரில் இருக்குது. ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அப்போ ஃபீல்டில் இருக்கிற ரெண்டில் ஒரு சைடு வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ண போகிறோம். இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்ணணும்னா, அதேமாதிரி ஃபீல்டுலேருந்து வர்ற ஒரு ஒயர் டைரெக்ட் கனெக்ஷன் கொடுத்துக்கணும். ஸோ சரி இருக்க, அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிற ஃபீல்டில் கொடுக்கணும், வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ வந்து என்னென்னா ஃபீல்டு கம்ப்ளைண்ட் கிடையாது. ஸோ நம்ம வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒயர் கம்ப்ளைண்ட். ஸோ ஒயர் கம்ப்ளைண்ட் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து சுவிட்ச் கம்ப்ளைண்ட்டு, தேர்டு கார்பன் கம்ப்ளைண்ட்டு, ஃபோர்த்து ஃபீல்டு கம்ப்ளைண்ட்டு.
இந்த நாலு கம்ப்ளைண்ட்லையும் அரெஸ்ட் ஆகலை. ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னா அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சர் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த ஆரம்பிச்சர் போயிருக்கா போகலை அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சார் நான் உங்களுக்கு வந்து சாம்பிள் ரெண்டு ஆரம்பிச்சர் காட்டுறேன். ஸோ ஆரம்பிச்சர் எடுக்க போயிருந்தேன். ஸோ இதுதான் அந்த சாம்பிள் ஆரம்பிச்சர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேப் தெரியும். ஸோ இந்த கேப்புனால என்ன ஆகும்னா ஆரம்பிச்சர் கம்ப்ளைண்ட்டில் இப்படிலாம் கேப் இருந்ததுன்னா என்னாகும்னா மிஷின் ரன் ஆகும், ஸ்பார்க் அதிகமாக வரும். அந்த காரணத்துக்காக தான் ஆனால் மிஷின் ரன் ஆகும். ஆரம்பிச்சர் கம்ப்ளைண்ட்னா மிஷின் ரன் ஆகும். ஆரம்பிச்சர் கம்ப்ளைண்ட்டு மிஷின் ரன் ஆகலை அப்படிங்கிறது என்ன காரணத்துக்காக இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டீ தேல் நம்ம இருக்குது. நான் டீத்துன்னு சொல்லி பழகிட்டேன். ஸோ அப்படி சொல்கிறேன், இது வந்து இந்த டீ தேல இருக்கும். இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்னா தான் ஆரம்பிச்சர் வந்து ஓடாது. இல்லைனா இந்த இடத்துல செம்பு கம்பி போது பார்த்தீங்களா லைனு, இதில் ஏதாவது டஸ்ட்டுப்பட்டோ கல்லுப்பட்டோ கட்டாயிருந்து அப்படின்னா உங்களுக்கு ஓடாமல் இருக்கும். ஆரம்பிச்சர் கம்ப்ளைண்ட்டில் இந்த மாதிரி டீத் போனால் மட்டும்தான் மிஷின் ரன் ஆகாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சொன்ன அந்த நாலு கம்ப்ளைண்ட் மட்டும்தான் ஆங்கிள் கிரைண்டர் ஓடாததுக்கான காரணம். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மிஷினில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது, கார்பன் வந்து இல்லை. ஸோ உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் கார்பன் அந்த ஸ்ப்ரிங் இருக்குது, அந்த ஸ்ப்ரிங் இருக்கிற அளவுக்கு ஓடக்கூடாது. ஸோ அதனால் ஓடலை. இப்போ நான் புது கார்பன் போடுறேன், ஆரம்பிச்சர் வீக் ஆகிடுச்சு. அதாவது கார்பன் இந்த அளவுக்கு தேஞ்சி அப்படின்னாலே இதில் ஒரு செம்பு கம்பி இருக்கும், அந்த கம்பி வந்து ஆரம்பிச்சரில் படக்கூடாது. பட்டுச்சு அப்படின்னா ஆரம்பிச்சர் உங்களுக்கு வீக் ஆயிடும். ஸோ கார்பன் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக இந்த லிமிட் வர்றதுக்கு முன்னாடியே சேஞ்ச் பண்ணணும். 40 ரூபா கார்பனுக்காக பார்த்தீங்கன்னா 400 ரூபா ஆரம்பிச்சிரு உங்களுக்கு பம்பாக போகும். ஸோ கார்பன் சேஞ்ச் பண்ணும். இப்போ நான் கார்பன் சேஞ்ச் பண்ணுறேன், எனக்கு மிஷின் கழட்டவே இல்லை. வெளியிருந்து பார்க்கும்போது எனக்கு தெரியுது இந்த இடத்துல அதிகமாக பரபரன்னு அந்த கேப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு கார்பன் போடுறேன், உங்களுக்கு ஸ்பார்க் வரும் பாருங்கள். நான் இன்னும் மிஷின் ஆன் பண்ணல, நான் பார்த்தே சொல்கிறேன். கார்பன் போட்டால் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பார்க் அதிகமாக இருக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கார்பன் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ எதுவும் சும்மா வச்சுருக்கிறேன், நான் அசம்பல் பண்ணுறேன். ஸோ நான் எனக்கு ரெகுலராக ஒர்க் பண்ணி பழகிட்டதுனால நான் அப்படி வச்சுருக்கேன். நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரெண்டு பக்கமும் கார்பன் போட்டுவிட்டேன், மிஷின் ரன் பண்ணி பார்க்க போகிறோம். மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா ரன் ஆகுது, உங்களுக்கு அந்த வெளிச்சம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என் ஷார்ட்டில் அந்த வெளிச்சம் உங்களுக்கு தெரியும். ஸோ மிஷின் வந்து ரன் ஆகுது. இப்போ வந்து நம்ம சீரியல்லேருந்து எடுத்துகிட்டு மிஷின் டைரக்ட் ரன்னில் போட்டு பார்க்க போகிறோம். பார்த்துருக்கீங்க, இன்னொரு டைம் நான் காட்டுறேன். ஸோ என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா கார்பன் சரியான முறையில் மாற்றாத காரணத்தினால ஆர்மிச்சர் போயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம ஆர்மிச்சர் சேஞ்ச் பண்ணணும். அந்த டிஃபால்ட் மிஷினோட ஆர்மிச்சர் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது இந்த மிஷின் மட்டும் இல்லை, ஃபீல்டு ஆர்மிச்சர் கார்பன் இருக்கிற எல்லா மிஷினுமே செட் ஆகும். இந்த டிஃபால்ட்டு மட்டும் இல்லை, ஆங்கிள் கிரைண்டர், மார்பிள் கட்டர்ஸ், ரூட்டர்ஸ், எல்லா பவர்ஃபுல் சைட்டத்தோட பேசிக் கான்செப்டே இதுதான். ஸோ இதுதான் நாலு கம்ப்ளைண்ட், ஒயர், சுவிட்சு, ஃபீல்டு, கார்பன், அஞ்சாவது அதிகபட்சமாக ஆரம்பிச்சர் அந்த பல்லு போனால் மட்டும். ஸோ இவ்வளோதாங்க மிஷின் ரன் ஆகிறதுக்கான காரணங்கள். ஸோ தேங்க்யூ, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.